ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இட்விக்கோட செகண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பண்ணியிருந்தோம். எல்லாருமே வந்து கேட்டிருந்தீங்க, என்னது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எந்த ரெஸ்டாரண்ட், என்னது பேர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கி அப்படின்ற ஒரு பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டி நகரில் தான் இருக்குது. உங்களுக்கு லொக்கேஷன் வந்தால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சென்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். நான் மோஸ்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட் இது மட்டும்தான். அவ்வளோ வந்து சீப்பஸ்ட்டான ஒரு பஃபட்டே வந்து நம்ம சொல்லலாம். ஒரு ஆள் போனீங்கன்னா 899, அது ரொம்ப காஸ்ட்டு. நீங்கள் வந்து நாலு பேர் அந்த மாதிரி கேங்காக வந்து நீங்கள் ட்ரீட் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸ்மோக்கி அப் வந்து ஒரு வர்த்தபிளான பிளேஸு. நான் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எல்லாருமே வந்து மஸ்ட் ட்ரைனே சொல்லலாம். டேஸ்ட் வைஸும் செம்ம குட்டாக இருக்கும், செமையாக இருக்கும். அந்த ஆம்பியன்ஸும் செமையாக இருக்கும். நீங்கள் எல்லாமே வந்து செமையாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து டீமாக வந்து யார் யாருக்கெல்லாம் நீங்கள் ட்ரீட் தரணும்னு யோசிக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இங்கே கூட்டிகிட்டு போயிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை. இப்போ நம்ம இங்கே வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே முன்னாடியே வந்து நம்மளுக்கு வந்து உட்காந்து ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி ஒரு அண்ணா உட்காந்துட்டு இருப்பார். யார் யாரில் எத்தனை மணிக்கெலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவர் வந்து நம்மளை வந்து வழி நடத்துவார். நாங்கள் என்னோடய பையனுக்காக கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேக் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸ்மோக்கி எப் எத்தனாவது ஃப்ளோர்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்த்து ஃப்ளோர் தான். ஸோ நம்ம லிஃப்டில் தான் கண்டிப்பாக போக முடியும். நாங்கள் புக் பண்ண ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா 2:30. யாராக இருந்தாலுமே 2:30 ஸ்லாட் வந்து புக் பண்ணிவிட்டு போங்க. நம்ம நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம காலையில் 12:00 வந்து நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா 2:30 ஸ்லாட் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சீக்கிரமாக கிளப்பத்துலேயே இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் 2:30 புக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லாட் வந்து 7:30 தான். அது வரைக்குமே நம்ம வந்து ஒரு 6:00 வரைக்குமே நம்ம ஃப்ரீயாக வந்து சாப்பிடலாம். ஆம்பியன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும், சாங் ஓடிட்டே இருக்கும், நல்லா ஒரு மைண்ட் ப்ளோவிங்காக இருக்கும், நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து சூஸ் பண்ண இடம் அதுதான். எல்லாருக்குமே வந்து ஒரு 9 மெம்பர்ஸ் போயிருந்தோம். ஸோ எல்லாருக்குமே வந்து கரெக்டாக இருந்துச்சு அந்த சோஃபா செட்டு. நெக்ஸ்ட் வந்து அங்கே ப்ளே விளையாடுறதுக்கும் நிறைய ஏரியா இருக்குது, நானும் அதுவும் காமிச்சிருக்கேன். இப்போ நான் போனது சீக்கிரன்றதுனால உங்களுக்கு வந்து முன்னாடியே எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு கவர் பண்ணியிருக்கேன். பேன் கேக், அதுக்கப்புறம் வந்து ஜிலேபி, அதுக்கப்புறம் டோனட்டு. இன்னும் அந்த டோனட் நான் ட்ரையே பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து ஒரு சைடில் வந்து நிறைய பால் பன் அப்படின்னு சொல்லுவாங்களா அது, அதுக்கப்புறம் இளநீர் பாயாசம், அதுக்கப்புறம் குலோப் ஜாமுன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் டெசர்ட் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாமே எடுத்து சாப்பிட்றதுக்கு கப்பும் பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு நாளைக்கு ஒரு சூப் வைப்பாங்க போல், ஏன்னா சூப் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ்ஜில் ஒரு சூப் இருந்தது. அதுக்கப்புறம் அப்போ தான் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே நான் வீடியோ எடுக்க போயிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி நான் மேலேயுமே காமிச்சிருக்கேன் என்னது அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் பார்த்துக்கோங்க. நிறைய இதில் வந்து ஃபில்லே பண்ணல, ஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து லைன் பை லைன் காமிச்சிட்டே இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து மட்டன் ராரா வந்து மஸ்ட்டு ட்ரை, நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனில் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அது எல்லாமே ஒரு நான்வெஜ் செட் வந்து ஒரு சைடு ஃபுல்லாகவே இருந்தது. எக் கறி, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, ஃபிஷ் ஷாட், அந்த மாதிரி நிறைய இருந்தது. சிக்கன் கறி அதெல்லாமே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் எக்கு கிரேவி எல்லாமே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு சாலட் ஏரியா வந்து ஒரு சைடு ஃபுல்லாக வந்து சாலட்லாம் வச்சுருந்தாங்க. ஃப்ரூட் சாலட்டு, வெஜிடேபிள் சாலட், அப்புறம் சிக்கன் சாலட்டு, அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் தயிர் சாதம், தயிர் சாதம் என்றவங்க தயிர் சாதம் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஊறுகாய், அதுக்கப்புறம் வந்து அப்பளம், அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து பாஸ்தாலாம் இருந்துச்சு, ஆனால் வந்து ஹாட்டாக இல்லை, லைவ் கவுண்டரில் வந்து நீங்கள் அதை வந்து சூடாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெஜிடேரியனோட இது இருந்தது. நம்ம வீட்டில் சாப்பிட்றது ஆஸ் விஷுவல் நம்ம என்னென்ன ஆலோஜீரா, அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சால் கறி, அந்த மாதிரி நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் சாம்பார் சாதம், ரசம், அது எல்லாமே இருந்தது. ஒயிட் ரைஸுமே இருந்துச்சு இங்கே. இங்கே வந்து பன்னீர் பட்டர் மசாலா அது எல்லாமே இருந்தது. பன்னீர் எல்லாமே நிறைய இருந்தது. ஸோ வந்து நம்ம எதுவுமே வந்து நம்மளை வந்து கம்மி பண்ணணும் அந்த மாதிரி இல்லை, எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வெஜிடேபிள் பிரியாணி அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸ் இருந்தது, ஃப்ரைட் ரைஸ் இருந்தது, அதுக்கப்புறம் வெஜ்ஜில் சூப் இருந்தது. அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து இப்போ நம்ம டெசர்ட் ஏரியாவில் பார்க்கலாம். டெசர்ட் வந்து ஒரு 4-5 வெரைட்டி இருந்தது, ஆனால் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து ரசமலாய், அதுக்கப்புறம் வந்து மினி மினி குட்டி குட்டி வந்து கேக் எல்லாமே இருந்தது. அதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதெல்லாம் நல்லா வந்து 4-5லாம் நான் நிறைய சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து லைவ் கவுண்டர் வந்து நம்மளுக்கு இருந்தது. சாக்லேட் தோசை, தோசா கவுண்டர் இருந்தது, அதுக்கப்புறம் பீஸா கவுண்டர் இருந்தது, பானிபூரி கவுண்டர், அந்த மாதிரி நிறைய இருந்தது. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாப்கார்ன் இருந்தது, இந்த சாக்லேட்
சாக்லேட் வந்து அப்படியே ஷவர் மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நிறைய இதுக்கு வந்து நான் அதை வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுறது வந்து தோசா கவுண்டர். இங்கே வந்து எல்லாருக்குமே தெரியும் டக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் தோசாஸ்லாம் இருந்துச்சு. சிக்கன் தோசா அந்த மாதிரி நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு இதுதான் வேணும்னா இதுதான் நீங்கள் சொன்னீங்கன்னா அதெல்லாம் போட்டு நம்மளுக்கு வந்து தோசை ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ வந்து உங்களுக்கு எதெல்லாம் சாப்பிட்ணும் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா, மோமோஸ் இருக்குது, ஃப்ரைடு மோமோஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நார்மல் மோமோஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வெஜ்லேயும் இருக்குது, நான்வெஜ்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பணியாரம் இருக்குது. பணியாரம்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முட்டை பணியாரம் அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பானிபூரி வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சுங்க. அந்த தண்ணி, பானியோட தண்ணி வந்து சூப்பராக இருந்துச்சு. பானிபூரியோட தண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து பானிபூரி மட்டும் இல்லை, அதில் வந்து இந்த தாய்பூரி அது எல்லாமே இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நூடுல்ஸ், பாஸ்தா அது எல்லாமே வந்து இங்கே வந்து வச்சுருந்தாங்க. பீஸாவும் இருந்தது, அல்டிமேட்டாக இருந்தது எல்லாமே வந்து. ஆனால் நீங்கள் வந்து முன்னாடியே கேட்டுருங்க, தின் லேயர் ஆஃப் பீஸா வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ தான் தின்னாக வந்து நம்மளுக்கு பண்ணுவாங்க. எல்லாமே லைவ் கவுண்டர், கஸ்டமைஸ்டு ஒன்று. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இதுலேயுமே வந்து வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது. சிக்கன் பீஸா இருக்குது, அதுக்கப்புறம் ஆலிவ், அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் கார்ன், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே இருந்தது. இதெல்லாமே வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி எல்லா புது புது காம்பினேஷன்லாம் ரெடி பண்ணி நீங்கள் பீஸா, பாஸ்தா, அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக எங்கள் ஹஸ்பண்ட் அங்கே வந்து வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஏர்மவா அப்புறம் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. முக்கியமாக இரு ஐஸ்கிரீம் மட்டும் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் கவர் பண்ணிட்டு போனேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரியும் நம்மளுக்கு ஸ்கூப்லேயும் வந்து ஐஸ்கிரீம் தராங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி பண்ணி தருவாங்களே அந்த ஸ்கிரிபிள் ஐஸ்கிரீம் சொல்லிட்டு அந்த மாதிரியும் இருக்குது. என்னோடய பையன் வந்து இந்த இடத்த பார்த்துட்டு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஒழுங்காகவே சாப்பிட முடியலனால செம்மையாக விளையாடிட்டே இருந்தாங்க. என்ஜாய் பண்ணும் போது அது அவன் மட்டும்தான் இருப்பான், நாங்களும் என்ஜாய் பண்ணோம் சாப்பிட்றதுல. எல்லாருக்கும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போனோடனே வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பாங்க. வெல்கம் ட்ரிங்க்கை மட்டும் யாருமே குடிச்சிடாதீங்க, நன்னாரி சர்பத்து தான். அது நம்ம வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அது குடிச்சிட்டிங்கன்னா வயிறு ஃபுல்லாகிடும். சரி, நானும் லைட்டாக குடிச்சு சிப் பண்ணி பார்த்தேன், ஓகே தான். நீங்கள் வந்து ஃபுல்லாலாம் அதை குடிக்காதீங்க, குடிச்சிங்கன்னா வயிறு ரொம்பிடும். அதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே வந்து சாப்பிட முடியாது. ஸ்டார்டர் என்னால் அவ்வளோ கவர் பண்ண முடியல, அதனால் சும்மா ரெண்டு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்து அதை மட்டும் போட்டிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டரில் வந்து ப்ரான், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிஷ்ஷு வரும், ஃபிஷ்க்கு அப்புறம் சிக்கன், அதுக்கப்புறம் வந்து வெஜிடேரியனில் வந்து பன்னீர், அதுக்கப்புறம் மஷ்ரூம், அதெல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன தருவாங்கன்னா மட்டனில் வந்து ஸ்ட்ரீக் தருவாங்க, மட்டன் ஸ்ட்ரீக்கு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் தந்தூரி, அதுக்கப்புறம் வந்து சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா ஹனி சிக்கன்லாம் என்னோட ரொம்ப ஃபேவரட், என்னோட ஹஸ்பண்டோடதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கிறிஸ்பி கார்ன் கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அது மாதிரி நிறைய ஸ்டார்டர் நம்மளுக்கு வந்து அதில் தருவாங்க. எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும், எல்லாமே வந்து மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாமே நல்லாயிருக்கும். இது வந்து எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எனக்குமே வந்து இது புதுசாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யாருக்காவது பர்த்டேக்கு ட்ரீட் தரீங்க அப்படின்னா, உங்களுக்கு யாராவது ட்ரீட் தராங்க அப்படின்னா, அவங்க பர்த்டே பர்சன் இல்லை ஆனிவர்சரி யாராவது கொண்டாடுறாங்க அவங்களாம், அவங்களுக்கு வந்து அவங்களே வந்து காம்ப்ளிமெண்ட்டாக வந்து நம்மளுக்கு கேக் வந்து தருவாங்க. சின்னதாக தான் இருக்கும், இருந்தாலும் எல்லோரும் வந்து பர்த்டே சாங்லாம் போட்டு நம்மளுக்கு வந்து கேக் கட் பண்ணுவாங்க. அது சூப்பராக இருக்கும். நாங்கள் எடுத்துகிட்டு போன கேக்கும் வந்து என்னோடய பையனுக்கு வந்து கட் பண்ணோம். அதுக்கு வந்து சூப்பராக ஸ்பீஷியஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு பர்த்டே கூட நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம் போல் அந்த மாதிரி ஸ்டேஜ் போட்டு நம்மளுக்கு வந்து தராங்க. நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் கெட் பண்ணிட்டு நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருந்தோம். ஜாலியாக இருந்துட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணோம். எல்லாருமே வந்து செம் ஹாப்பியாக இருந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோ எல்லாரையும் வச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நல்லா வந்து பாப்பிங்ஸ் மட்டும் வெடிக்காதீங்க, ஏன்னா அந்த கேக்கே நஷ்டமாக போச்சு, பாப்பிங்ஸும் போச்சு, அதுவும் வேஸ்ட்டாக போச்சு. எல்லாருமே கொஞ்சம் அப்படியே இவங்களாம் பண்ணுறதுலாம் பார்த்து எனக்கு ஜெலஸ் ஆகும். அடிக்கடிக்கு அப்பா பிள்ளையும் ஜெலஸ் பண்ணுவாங்க, என்ன என்ன நான் இருக்கும்போது ஏன் கூட ஃபோட்டோ எடுக்காமல் அப்பனும் பிள்ளையும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி லூட்டிலாம் அடித்தோம். நாங்கள் ஏறி வந்து டான்ஸ் ஆட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து சாங்ஸ் எல்லாமே டான்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆட போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எதுக்கா அங்கே இருக்க எல்லாருமே வந்து சில பேர், நிறைய பேர் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஆடுறத பார்த்துட்டு நல்லா என்ஜாய், செம்ம ஜாலியாக இருந்தது. நல்லா போச்சு இத்விக்கோட செகண்ட் பர்த்டே. நாங்கள் செலக்ட் பண்ண ஒரு மஸ்டான சூப்பரான பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக்கி ஹப் தான். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி யாராவது செலிப்ரேட் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறீங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஸ்மோக்கி ஹப் டி நகரில் இருக்க பிரான்ச்சுக்கு போங்க. போரூர்லேயும் பிரான்ச் இருக்குது, எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் டி நகர் வந்து சூப்பராக வந்து சர்விங்ஸ்லேருந்து ஃபுட்லேருந்து எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ப்ளே ஏரியாவும் சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே போய் ட்ரை பண்ணுங்கள்.
ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் கண்டிப்பாக கீழே மென்ஷன் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் அதெல்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக போயிட்டு எல்லாருமே குஷியாக ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து இதே போல் எப்பவுமே வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. லவ் யூ ஆல் செல்ல குட்டீஸ்.